மக்களே, இது ப்ரொமோ லெகம். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து சிவாங்கி இந்த வருஷம் முடிய போகுது, அதனால என்கிட்ட நிறைய கேள்விகள்லாம் கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதில் சிவாங்கிக்கு என்னென்னலாம் கேள்வி கேட்டிருந்தாங்க, சிவாங்கி என்னென்னலாம் பதில் சொன்னாங்கன்னு தான் பார்க்க போகிறோம். உனக்கு என்ன ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. அதுக்கு சிவாங்கி வந்து அப்படி சொல்லி சொல்லி அமுக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி சிவாங்கி அவங்களோட மேனேஜரை டாக் பண்ணியிருக்காங்க. அப்புறமா சிவாங்கி கிட்ட என்ன கேட்டிருந்தாங்கன்னா, உங்களோட தம்பி கூட நீங்கள் எப்போ டான்ஸ் ஆடி ஷேர் பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு, கன்ஃபார்மாக அவங்களோட எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு அடுத்த வருஷமே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சிவங்கியோட ஒரு ஃபேன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் அம்மா வந்து என் அம்மாவை விட உங்களை தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு சிவங்கி வந்து, எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்கள் அம்மாவுக்கு ஹாய் சொன்னதாக சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறமா சிவங்கி கிட்ட வந்து ஸ்ரேயா கோஷலை எப்படி பார்க்குறதுன்னு கேட்டதுக்கு, எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப வருஷமாச்சு, நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்களும் ஒரு நாள் பார்ப்பீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறமா தெலுங்குல கொஞ்சம் பேசுங்கன்னு கேட்டதுக்கு, ஹலோ எல்லா உன்னாரு அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஒருத்தவங்க வந்து உங்களோட ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு, இப்போ நான் வந்து நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களோட லவ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு ஃபேன் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கு தமிழ் தெரியாது, ஆனால் டான் படம் பார்த்ததுலேருந்து உங்களோட ஃபேன் ஆகிட்டேன்னு சொன்னதுக்கு, அது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறமா நீங்கள் யாரையாவது இந்த இயர் வந்து நினச்சி ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டதுக்கு, ஆமாம் என்ன நினச்சி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அப்புறமா சக்தி வந்து எல்லா இடத்துலையுமே டீ போடுறாங்கள, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டதுக்கு, சிவங்கி வந்து சக்தியை டாக் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிடுங்க சக்தி அப்படின்னு போட்டிருக்காங்க. 2021 இருந்த சிவங்கிக்கும் இப்போ இருக்க சிவங்கிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் கேட்டதுக்கு, அந்த வருஷத்தை விட இந்த வருஷத்தில் நான் இன்னும் நிறையா ஸ்ட்ராங் ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறமா வைசாக்கு வந்து ஒருத்தங்க வர சொல்லியிருந்தாங்க, ஒரு ஃபேன் சிவங்கி வந்து அந்த அழகான இடத்துக்கு நான் கன்ஃபார்மாக ஒரு நாள் வருவேன்னு சொல்லியிருந்தாங்க. அஸ்வினோட செம்பி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 2500 வீட்ஸ்க்கு மேலே போய் அஸ்வினோட பேரே ட்ரெண்டிங்கில் இருக்குது.